சிவாய நம திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புருத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே நீங்கெழுந்து அருள்வது இன்னைக்கு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து ஸ்ரீ ஸ்ரீ சொன்னாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய மலரடைகளையும் பணிந்து அருள் செய்து என்னுடைய குருநாதரின் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அனைத்து குருவுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து இந்த நாயடியின் நனைவிலும் கனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேற்றி உலகம் முழுவதும் பாடக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, முதல்ல உங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக எப்பொழுது விடியும் காலம், எப்பொழுது விடிவு காலம், எப்பொழுது எப்ப புது வருஷம் பிறக்கும், நம்முடைய வாழ்க்கையில எப்ப புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையில எப்ப வந்து புதிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், எப்பொழுதுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் சுகபோகமாகவும் அதே சமயத்துல படாடோபமாகவும் கொஞ்சம் ஆடம்பரமாகவும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாகவும், தங்களுக்கு மட்டும், அடுத்தவங்களுக்கு இல்லை, தங்களுக்கு மட்டும் தேவையானவற்றை தாராளமாக செலவு செய்பவர்களாகவும், இப்படி கொஞ்சம் சொசைட்டில சின்ன குழந்தையா இருந்தாலும் அது தேவையானது பிடிச்சது போய் வாங்கி சாப்பிடுவோம், அது ஸ்கூலுக்கு போற பையனா இருந்தாலும் சரிதான், காலேஜ் போற பையனா இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போற ஆண்களாக இருந்தாலும் சரிதான், முதலாளியாக இருந்தாலும் சரிதான், தாத்தாவா இருந்தாலும் சரிதான். இப்ப தனுசு ராசி என்று சொன்னாலே இது ஆணாக இருந்தாலும் பெண்ணா, அந்த பெண்களா, தனுசு ராசி பெண்களை பாருங்க, தனுசு ராசி பெண்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, தனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்த கூடிய கொஞ்சம் சுயநலம் முடியவர்களாக இருப்பார்கள்னு சொல்லலாம், தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பார்கள் சொல்லலாம், தன்னுடைய தேவைகள் தன்னுடைய இமேஜை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பார்கள். இதெல்லாம் தனுசு ராசினர்களுக்கு நேச்சுரான குணங்கள். எப்பயுமே அந்த உயர்ந்த ஸ்தானத்தை தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தணும், தனக்கு கீழே பத்து பேர் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதி தனுசு ராசிக்கு இருக்கும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடியது. அப்படி விடியும் காலம் எப்பொழுது, நல்ல பொழுது எப்பொழுது விடியும், நல்ல காலம் எப்ப பிறக்கும், பிறக்கின்ற இந்த 2021 நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே, பிறக்கின்ற இந்த காலம் நல்ல காலமாக இருக்கின்றது. இன்னும் தமிழ்ல சொல்லணும்னு சொன்னாக்கா, தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறக்கிறது, நீங்கள் நினைத்த நல்ல காலம் பிறக்குது, சேர்த்துக்கோங்க அந்த வார்த்தையை, நீங்கள் நினைத்த நல்ல காலம் பிறக்குது. அப்பதான் தனுசு ராசிக்கு இன்னும் மண்டல போய் ஸ்ட்ராங்கா உள்ள இறங்காது. அப்ப நாம என்ன எதிர்பார்த்தோமோ அது சாமிக்கு கேட்டிருக்கு, நம்ம மனசுல என்ன சொன்னமோ நம்ம சாமி கிட்ட போய் என்னுடைய நம்ம வீட்டுல சொன்ன வார்த்தை எப்படி அங்க இருக்கு கேட்டுது, நம்ம வீட்டுல விளக்கேற்றும் போது சொன்னது எப்படி சாமிக்கு அங்க தெரிஞ்சது அப்படின்னு அப்பதான் உள்ள அந்த உணர்வு இறங்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காலம் பிறக்கின்றது அந்த 2021. அப்படின்னாக்கா சாமி காட்சிகள் எல்லாம் மாறிடுமா, வாங்கின கடன் எல்லாம் அடைஞ்சிடுமா, நான் பட்ட அந்த இதெல்லாம் அந்த பெரிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடுமா, நடக்க முடியாத விஷயங்கள் ரெண்டு மூணு இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு எதெல்லாம் சரியாகும், ஒரு வேலையை இழந்திருக்கிறீங்க வேலை கிடைக்கும், தொழில் இறந்துருக்கீங்க ரெண்டாவது தொழில் அமையும், இல்லது ஒரு தொழிலை விட்டுட்டீங்க அதை விட்ட தொழிலை திருப்பி எடுக்கணும் அதை தொடலாம்,
ஒரு படிப்பு படிப்பு நின்று போச்சு, திருப்பியும் படிப்பை தொடரலாம். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டீங்க, அதை மீண்டும் தொடரலாம். அதே போல வெளிநாடு போறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், முடியல, திருப்பியும் முயற்சி எடுக்கலாம், வெளிநாடு போகலாம். தொழில்துறையை வந்து திரும்பவும் நல்ல நண்பர்கள் தள்ளி நல்ல உறவு முறைகள் அமையலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் மரபு செலவு அதிகரிக்கலாம். இதெல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் தான், மாறாத விஷயங்கள்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கனாக்கா, அது கடன் பிரச்சனை. சின்ன சின்ன கடனாக இருக்குமே ஆனாலும், ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன், 10 லட்சம் ரூபாய் கடனாக இருக்குமே ஆனாலும் ஒரு காலம் குறித்து சொல்லிடலாம். அதுவே வந்து 20 கோடி 30 கோடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தனுசு ராசி என்பவர்களுக்கு அதை எப்படி நம்ம தீர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நேரம் அவகாசம் தேவை. அதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். காலம் அதிக அவகாசம் நமக்கு தேவை தனுசு ராசி அன்பர்களே. ஆனாலுமே கூட அந்த 2 விஷயங்களை தவிர, புரியுதுங்களா, அந்த கடன் பிரச்சனை, பண வரவு, இந்த 2 விஷயங்களை தவிர மீதி 98 விஷயங்களும் தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறக்குது. நீங்கள் நினைத்த நல்ல காலம் பிறக்குது. சரி, ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னாக்கா, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களில் கடந்து வந்த பாதைகளை பார்ப்போமே என்று சொன்னால், அவர்கள் சற்றும் எதிர்பாராத பாதைகளாக அது அமைந்து விட்டது. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா? நமக்கு கூட இப்படி ஒரு சங்கடம் வருமா? ஆனா எத்தனை சங்கடங்கள் வந்தாலும், எத்தனை ஒரு மாதிரியான துன்பங்கள் வந்தாலும், அதை அனைத்தையும் எதிர்த்து நிற்கக்கூட வல்லமை பெற்றவர்கள் தனுசு ராசி என்பர்கள், தைரியசாலிகள் தனுசு ராசி என்பர்கள், தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள், எப்பொழுதும் 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள். இதெல்லாம் உண்மை. அப்போ இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே சாமி, அப்புறம் ஏன் சாமி அந்த துன்பம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, அதுதான் அங்க விதி, அதுதான் உங்க ஜாதகம். அப்ப இதுக்கு எப்படி சாமி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும் போதுதான், இந்த 2021 பிறக்குது. ஆக தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த 2021 எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் தர இருக்கின்றது. ஆனா அந்த மேன்மை நன்மை மகிழ்ச்சி அப்படின்னு இந்த 3 விஷயங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். பெற்றுக்கொள்ள கொடுக்கறதுக்கு சாமி தயார், வீட்டுல சமைச்சு வச்சுட்டாங்க, சாப்பிட்றதுக்கு நீங்க தயாரான்னு பாக்கணும், உங்க வயிறு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். அப்ப என்ன அர்த்தங்க, தகுதி இருக்கான்னு என்னங்க அர்த்தம், உங்க ஜாதகத்துல அந்த பழைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி அடைவதற்கான காலம் முடிஞ்சு விட்டதா, இன்னும் அந்த மாதிரி பேடு தசாபுத்திகள்லாம் இன்னும் இருக்கா? 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை, பாதகாதிபதி தசை, மாரகாதிபதி தசை, இதே மாதிரி ஏதாவது தசாபுத்தி நடந்ததுன்னா இந்த நன்மை நடக்கிறதா கூட அது தடுத்துரும். அப்போ நன்மையான காலம், மகிழ்ச்சியான காலம் பிறக்குது. புத்தாண்டு நன்மையை செய்ய இருக்கின்றது. ஆனாலும் உங்க பிறப்பு ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணாக்கா நிச்சயமாக பிறக்க இருக்கின்ற அந்த 2021 புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும், மகிழ்ச்சியான ஆண்டாக, சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக அது அமையும். அததான் ஆரம்பத்துல சொன்ன, நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல காலம் பிறக்கின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு அதை விளக்கமா அந்த இடத்துல நான் எடுத்து சொன்னேன். இன்னும் கூட சொல்ல போகணும்னு சொன்னாக்கா, பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் மிகுந்த நீண்ட விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டாங்கன்னா கடைசி பொருளும் அவங்கள மறக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி உடையவர்களாக தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஓரளவுக்கு சமுதாயத்துல பேர் புகழ் உடையவர்களாக தனுசு ராசி அன்பர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பாருங்க, ஓரளவுக்கு நல்ல பேர் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, அரசியல் தொடர்புடையவர்களாக இருப்பாங்க, அல்லது அரசாங்க தொடர்பு, அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு, அவங்களே அரசு அதிகாரிகளாக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அவங்க இருக்கலாம். அப்ப அந்த உயர்ந்த பண்புகள் உயர்ந்த நிலையில வந்து தனுசு ராசி என்பவர்கள் இருப்பார்கள். அந்த ஸ்தானங்கள் எல்லாம் கூட கடந்த காலங்களில் 2 வருஷம் 3 வருஷத்துல அந்த ஸ்தானங்கள் கூட கொஞ்சம் டவுனா இருக்கவோ இறங்கி வந்திருக்கவோ வாய்ப்புகள் இருந்திருக்கும். உண்மையா இல்லையாங்கிறத யோசிச்சு சொல்லுங்க.
ஆமா சாமி, கரெக்ட் சாமி, நீங்க சொல்றது கரெக்ட் சாமி. அதான் சொல்றேன், ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு சாமி, நான் வீட்டுல விளக்கேற்றும் போது சொன்னது, நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட சொன்னது எப்படியோ உங்க காதுக்கு ஓடுதிருக்கு சாமி. அந்த அம்பாள் தான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க. ஆக தனுசு ராசி என்பர்களே, கடந்த காலங்களில் இருந்து வந்த துன்பங்கள், கடந்த காலங்களிலே இருந்து வந்த காரிய தடைகள், அதுல இருந்து வந்த இடர்பாடுகள் இவையெல்லாம் விலகுகிறது. இவையெல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு விலகுதுங்க. ஆமா, உங்களை விட்டு விலகுது. அப்ப நல்ல காலம் பிறக்கின்றது. ஆனாலும் அந்த நல்ல காலம் எனக்கு பொருந்துமா சாமின்னு யாராவது ஒருத்தர் கேட்கணும். உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். அப்படி கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நன்மை செய்கிறது. அங்க ஜாதக பிரகாரம் என்ன தசாபுத்தி நடக்குது, அதுக்கு என்ன இப்போ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அதற்கான பலனையும் நாம சொல்ல முடியும். நாங்கள் எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக கடந்த காலங்களை போல இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது. அவ்வளோதான் விஷயம். கடந்த கால கஷ்டங்களை போல தனுசு ராசிக்கு 2021 இருக்காது. 2021 நிச்சயமாக நன்மையை செய்யும், அதுல சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, வருமானத்துல முன்னேற்றம் உண்டு, தொழில்துறையா முன்னேற்றம் உண்டு. அப்போ 2020, 2018, 2019, 2020 செஞ்ச தவிர 2021 செய்யாது. நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள், இது ஒரு கேரண்டி. சார், இப்ப நாம ஒரு ஒரு ஆஸ்பெக்டா பார்க்கலாம். முதல்ல தொழில்துறை. தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, தொழில இதனால் வரையில் இருந்து வந்த காரிய தடைகள், எடுத்த முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள். நீங்க நிறைய நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பீர்கள். அந்த முயற்சிகளால் உங்களால் வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது. வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு சொன்னாக்கா நீங்க ஏதோ முயற்சி செய்யறேன்னு அர்த்தம் கிடையாது. அபரிமிதமான முயற்சிகளை செய்திருப்பீங்க. யாருமே அந்த அளவுக்கு உழைக்க மாட்டாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. தனுசு ராசி என்பர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. வேகமா வேலை செய்யக்கூடியவர்களாக, சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர்களாக, யோசிச்சு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நாளைக்கு இதனால என்ன வரும், இன்னொருத்தர் என்ன பேசுவாங்கன்னு எதிர்காலத்தை கணித்து செயல்படக்கூடியவர்களாக தனுசு ராசி என்பர்கள் இருந்திருப்பார்கள். ஜென்மத்திலே சனியும் கேதுவும் அங்கே தொடர்ந்து இருந்தார்கள். அப்போ இவ்வளவு திறமை இருந்துமே கூட, அவ்வளவு முயற்சிகள் இருக்கு, அவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவும் இருந்து அந்த காரிய தடை அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் யாருன்னா, ஜென்ம சனியும் ஜென்ம குருவும் ஜென்மத்துல கேதுவும் இருந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த இடர்பாடுகள் இருந்தது. ஆனா இப்ப பார்க்கின்ற பொழுது அந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியை விட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகள் யாருக்கு நன்மை செய்கிறதோ இல்லையோ, இந்த பிறக்கின்ற புத்தாண்டு யாருக்கு நன்மை செய்யதோ இல்லையோ, கட்டாயம் தனுசு ராசிக்கு நன்மையை செய்கிறது. மற்றவங்களாம் எடுத்து அப்புறமா வைங்க. முதல்ல உங்க வீடு காலியாகுது. அப்ப என்ன அர்த்தம், அதுதான் சொன்ன, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காலம் பிறக்குதுன்னு அதுக்கு சொன்னதுக்கான காரணம் இதுதான். மூன்று தீய கிரக அசுப கிரகங்கள், குரு எப்படி சாமி எங்களுக்கு அசுப கிரகமா மாறுவாருன்னு அது ஒரு எதிர்த்த போது இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். சனி அசுப கிரகம் ஒத்துக்கிற சாமி, கேது அசுப கிரகம் ஒத்துக்கிற சாமி, குரு எப்படி சாமி எங்களுக்கு ராசிக்கு அதிபதி, அவரு 1-க்கும் 4-க்கும் உடையவர், அவர் எப்படி சாமி என்னுடைய ராசிநாதன் எப்படி எனக்கு அசுபராக மாறுவார் என்று கேட்டால், அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே, குரு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் இருக்கும் இடத்தை மட்டும் பாழ்படுவார். அப்ப ஜென்ம குரு ஆகாது. கடகத்துல குரு இருக்கும்போதுதான் கடக லக்னம் யாருக்கு ராமபிரான் காட்டுக்கு போனது. யாரு வேணாலும் பாருங்க, கடை இந்த ராசியிலேயோ லக்னத்திலேயோ குரு இருக்கும்போதுதான் அவன் உதவுவானு. அது ஒரு காரியம், ஒரு ரகசியம், சூட்சம். இதெல்லாம் நீங்க அதுல இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டா தான் நம்ம சொல்ல முடியும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இந்த மூன்று கிரகங்களும் அசுப கிரகங்களாக மாறி தனுசு ராசிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அல்லது 3 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யப்படலை, எந்த வேலையும் செய்யப்படலை. அதனாலதான் இந்த பிறக்கின்ற ஆண்டு நல்ல காலம் பிறக்குதுன்னு டைட்டில் உங்களுக்கு கொடுத்த காரணமே அதுதான். சரி, சரிங்க சாமி. இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்க.
தனுசு ராசி என்பர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையிலே தொழில் துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். அது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சின்ன தொழிலாக இருக்கலாம், பெரிய தொழிலாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், சிறு தொழிலாக இருக்கலாம், குறுந்தொழிலாக இருக்கலாம், இன்னும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய துணி கடையாக இருக்கலாம், நகை கடையாக இருக்கலாம், பெரிய வர்த்தகமாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், என்ன வேணுனாலும் வியாபாரம் தொழில் அவ்வளோதான். சின்ன ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு இட்லி வித்து வைக்கலாம், தள்ளுவண்டியில் இருக்கிறதா இருக்கலாம், பூக்கடையாக இருக்கலாம், இதெல்லாம் உட்காந்து வியாபாரம் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சின்ன கரிகா கடை. எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழிலில் கடந்த காலங்களில் 3 ஆண்டுகளாக இருந்து வந்த அந்த தொழில் மந்த நிலை விலகும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். தொழில எதிர்ப்புகள் இருந்தது அவங்களுக்கு, அந்த எதிர்ப்புகள் விலகும். கேட்டுக்கோ, தொழிலில் இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள் விலகும். அது மட்டுமல்ல, தனுசு ராசியினர்களே, தொழில் வளர்ச்சி அடையும், தொழில் மேம்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் எப்படி வளர்ச்சி அடையும், உங்களுக்கு தேவையான ஆர்டர் நடைமுறையை சொன்ன பெரிய தொழிற்சாலை ஒருத்தர் வச்சிருக்காரு, 9000 பேர் வேலை செய்கிறாங்க, 3 ஷிஃப்ட்டு, ஒரு நாளைக்கு 3000 பேர் செய்கிறாங்க, அடுத்த ஷிஃப்ட்டு 9000 பேர் ஒரு நாளைக்கு வேலை கொடுக்கணும். அப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்கணும், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வரும், ஆர்டர்கள் வந்து சேரும், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாடு சம்பந்தமான தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்காருங்க குருவும் சனியும் சேர்ந்தே, சனியும் குருவும் சேர்ந்துட்டா ஏதோ நீங்க விதியும் அதே போல தனக்காரர்களும் சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஜாதகரும் விதியும் சேருகிறது. குருவை ஜாதகரா போடுங்க, சனியை விதியா போடுங்க. ஜாதகரோட விதி சேருகிறது, அவன் விதிப்படி அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க வேண்டும் இருக்குமே ஆனால் தனுசு ராசிக்கு அவன் விதி பிரகாரம் ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு நன்மையோ நடக்க வேண்டும் இருக்கு, அவன் ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அது இந்த படம் நடந்தே தீரும், நன்மை நடக்கும். ஏன்னா சங்கடங்கள்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்க, ஏமாற்றங்கள்லாம் பார்த்துட்டீங்க, சரியா, ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. அப்ப இனிமே உங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள் இருக்காது. உங்களோட சேர்ந்து தனுசு ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க, இனிமே ஏமாற்றங்கள் இருக்காது, உயர்வு தான் இருக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு முடிஞ்சா கன்னி ராசி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார், அதுதான் உண்மை. சரி, அப்ப தொழில் துறை நன்றாக இருக்கும். அடுத்ததாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே தனுசு ராசி நண்பர்களே, இந்த வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டும், அதிகம் உழைக்க வேண்டும். ஒரு கம்பெனிக்கே ஒரு 3 கம்பெனியோ ஒரு 5 கம்பெனியோ அவங்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாக்கா பிப்ரவரி 1st week பார்க்கல, இல்லை பிப்ரவரி மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போங்க, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இது வந்து ஒரு விஷயம். அப்போ புதிய வேலைக்காக காத்திருந்தாலும் சரிதான், இல்லை ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சு அஞ்ச வேலை போயிருந்து பழைய வேலைக்காக தேடுபவர்களாக இருந்தாலும் சரிதான், எனக்கு அனுபவம் இருக்கு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், இழந்த வேலை வாய்ப்புகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் இந்த ரெண்டுமே தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும். இந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும், அல்லது இருந்த தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அந்த வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அந்த பழைய சங்கடங்களோ பழைய எதிரிகளோ உங்களை பின்தொடர்வார்கள். அப்படி பின்தொடர்வார்களே ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் எப்படி சாமி தப்பிக்கிறது, எங்களுக்கு நல்ல நேரம் பிறந்தெடுத்துன்னு சொல்றீங்க, ஆனாலும் அவங்கள்ட்ட இந்த பயம்னு எங்களுக்கு போகலை,
அவங்க மீதி இருக்கக்கூடிய பயம்னு எங்களுக்கு விலகல சாமி. அந்த பயம் எங்களுக்கு எப்போ போகும், அவர்களிடத்துல நாங்கள் எப்போ தப்பிப்போம் அப்படிங்கிற கேள்வி தனுசு ராசிக்கு இருக்கும். தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கட்டாயம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். சரிங்களா, இப்போ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு செய்கிற வேலையில் செய்யக்கூடிய தொழிலில் எதிரிகள் சம்பந்தமான மனசில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை காப்பாற்ற முடியுமா, அந்த பயம் எங்களுக்கு விலகுமா அப்படின்னு கேட்டால் விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயம் விலகும். அப்போ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன சாமி பிராய்ச்சித்தோம், அதுக்கு என்ன சாமி நாங்கள் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் சாமினா, பரிகாரம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். என்ன தசாபூர்த்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரம் நடக்குது அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா போட்டு கணக்கு போட்டு அதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் வலிக்குமா என்பதை பார்த்து தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும். காப்பாற்ற முடியுமானா, நிச்சயமாக முடியும். வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், ஜெய் வாராகி. அப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு எல்லாமே கூட நல்ல எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. பொதுவாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில தனுசு ராசியாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனாலும் சரிதான், பெண்கள் ஆனாலும் சரிதான், ரொம்ப சாமர்த்தியமா குடும்பம் பண்ணுவாங்க. அது ஆணா இருந்தால் பொண்டாட்டி ரொம்ப அடங்கி போய் வளைஞ்சு விழிஞ்சு கொடுத்துதான் நெல்லு சொல்லி பார்த்து பண்ணிட்டு போயிடும். பெண்ணாக இருந்தால் வீட்டுக்காருக்கு ஏத்த மாதிரி பண்ணி எப்படியோ நம்ம வாழ்க்கை காப்பாற்றும், அவரு தான் நம்ம தெரிஞ்சு போச்சு, கோபப்படுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நாம வந்து ஏதாவது விட்டு கொடுத்து போவோம், நமக்கு வந்து நம்ம கணவர் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையுடைய தத்துவங்களை புரிஞ்சுட்டு இந்த வீட்டுக்காரையும் நமக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நெளிவு செல்வோட விட்டு கொடுத்து போவீங்க. இதையெல்லாம் மீறியும் ஒரு பிரிவு இருக்குன்னா அது உங்க பிறப்பு ஜாதகத்துல எழுதி வச்சிருக்குன்னு அர்த்தம். பொதுவா தனுசு ராசி என்பவர்கள் கணவன் மனைவி ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேல அதிக ஈடுபாடு, அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிக அன்பு, அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடிய, அதனால அதிகமான அஃபேர் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதையும் மீறி அவங்களுடைய இடர்பாடு வருது, பிரிவு வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அந்த எதிர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய பார்ட்னருடைய ஜாதகம் கடுமையான ஜாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்னங்க பண்ணணும் சாமி, நாங்க பிரிஞ்ச கணவன் மனைவி, நாங்க மீண்டும் ஒன்று சேர்வோமா, ஒரு ஆண் வந்து சார் என் பொண்டாட்டி எனக்கு மனைவி வந்துருவாங்களா, ரெண்டு பசங்க இருக்கு சார் பிரிஞ்சு போயிட்டாங்க சார் அப்படின்னா அந்த அம்மாவுடைய ஜாதகம் இது ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு பெண் வருது தனுசு ராசி சாமி, எங்க வீட்டுக்கார் இப்படி இருக்கார் சாமி முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அந்த கணவருடைய ஜாதகம் ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க, இதுக்கு சரியான பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், சரியான பரிகாரம் செய்ய வேண்டும். இது எப்படி பண்றதுங்க, அதுக்கு உங்களுக்கு இருவருடைய ஜாதகம் வேண்டும், கணவனுடைய ஜாதகமும் வேண்டும், மனைவியுடைய ஜாதகம் வேண்டும், இருவருடைய ஜாதகமும் வேண்டும். அந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துதான் இது என்ன செய்யும், காப்பாற்ற முடியுமா, மீண்டும் நாங்கள் இணைவோமா, எங்களை சேர்க்க முடியுமா, நாங்கள் பிரிஞ்சுட்டோம் சாமி, அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டோம், இப்படிலாம் நான் அவரை திட்டேன், ஆனால் இப்போ திருப்பி ஏற்றுப்பாரானா, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார், ஏற்று வைக்க முடியும், அதை செய்து காட்டுவாள் வாராகி. அதுக்கான பிராயச்சித்தம் இருக்கா, கண்டிப்பாக வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், வாராகி அம்பாள் உங்களுக்கு நன்மையே செய்து கொடுப்பாள், உங்கள் தம்பதிகளை சேர்த்து வைப்பார். அதுக்கு என்ன வேணுங்க, உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை. சரி, அப்ப பிரிந்த கணவன் மனைவி இந்த 2021 ஆண்டுல பிறக்கின்ற ஆண்டில பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் அதிகம். அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஏற்பாடாகி நின்று போயிருக்கும். அது ஒரு சில தோஷங்கள்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல வந்து சரியா சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கணக்கு பிரகாரம் நான் உங்களுக்கு விவரத்தை சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடாகி நின்று போயிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்கள் இன்னும் சரியான பிராயச்சித்தம் செய்யலைன்றது தான் அர்த்தம். இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நான் இத்தனை ஜோசியரை பார்த்தேன்னா அவ்வளோ பெரிய கோவிலெலாம் போயிட்டு வந்துட்டேன், எல்லாருக்கும் விளக்கேற்றுறேன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த பிராயச்சித்தம் பரிகார விஷயத்தில் தவறு செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது தவறை திருத்திக் கொள்வீர்களே ஆனால் திருமண யோகம் உங்களுக்கு உண்டு. சரியா, ரொம்ப சிம்பிளானது அது. அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கணவன் மனைவி நான் சொன்ன மாதிரி மனசு இருக்கிற பயத்தை விலக்கி ரெண்டு பேருக்குள்ள அன்பு அதிகரிச்சு ஒற்றுமையா இருந்து பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து உண்மையான தாம்பத்தியம், சந்தோஷமான மகிழ்ச்சியான
படுக்க இருந்ததுன்னு சொன்னாக்கா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அப்ப முதல்ல இருக்கிற அந்த திருமண பந்தத்துல கணவன் மனைவியோட உறவுல இருக்கக்கூடிய விஷயத்தான் நீங்க என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, குழந்தை பாக்கியம் இந்த வருடம் முழுவதுமே குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தனுசு ராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக வீடுமனையை வாங்குவதற்காகவோ கட்டுவதற்காகவோ முயற்சி எடுத்து அது முடிக்காம போயிருக்கலாம். அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய, வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு வீடுகள் வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், இவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா, தனுசு ராசி அன்பர்களே, நீங்க வந்து உங்கள் அரசியல்ல நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் இதை எடுத்து சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் எப்படி தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும் 2021 அப்படின்னு சொல்லியிருக்கணும், உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருது. அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க இதை கொஞ்சம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஏற்கனவே நான் ஒரு பேர் புகழ் இருக்க சாமி, சமுதாயத்துல என் பேர் சொன்னாலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாமி, நான் ஜெயிப்பனா சாமி கேட்டாக்க கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் ஒரு முறை இந்த பிறப்பு ஜாதகத்தை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருந்தால், நேரம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகப்படி அந்த தசாபுத்தியெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா, கோச்சாரங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா தைரியமாக சரிங்க செய்யுங்க சார், முடியும் உங்களால் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் கொடுக்கலாம். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலுமே கூட அரசியல்வாதிகளுக்கு தனுசு ராசிக்கு நன்மையே செய்கிறது. அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்த நிலை இருக்குன்னா, ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருக்க சாமியான ஒரு பெரிய எம்பியாக இருந்திருக்கேன், ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய லெவலில் இருக்கேன், ஆனாலும் இந்த கடந்த கால ஒரு இடர்பாடுகள், ஒரு வம்பு வழக்கு இருக்குது சாமி, இது வந்து நான் வெளியில் வரணும், ஒரு பெரிய மனசு கஷ்டமாகவே இருக்குது, நாளைக்கு அது பிள்ளைங்களை போய் பாதிக்கும் போல இருக்குது, நான் பசங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது வம்பு வழக்கோட ஒப்படைக்கக்கூடாது, அதுலேருந்து நான் வெளியே வருவேனா சாமி அப்படின்னு கேட்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அந்த வம்பு வழக்குலேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு நிச்சயமாக வாராகி அம்பாள் மட்டுமே, அவரால் மட்டுமே உங்களுக்கு பதிலளிக்க முடியும். அவர்களும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தேவை. அது பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அந்த பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை வந்து வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை வந்து நம்ம வாராகிகள்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான விஷயத்தை எடுத்து வாராகி அம்பாள் செய்து கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்திலே அதிக முன்னேற்றங்கள் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பிள்ளைகளாலே மகிழ்ச்சி ஏற்படும், வண்டி வாகனம் போன்ற வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, இது முன்னாடி ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட, அந்த வண்டி வாங்க தடைகள் இருந்தால் கூட, அந்த புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து அழைப்புகள் வந்து சேரும். அப்போ அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு, அது மாதிரி உங்களுக்கு இதன இடர்பாடுகள் சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத இடர்பாடுகள் ஒன்பவர்களுக்கு இருக்குமே ஆனால், அது நிச்சயமாக வாராகி உங்களுக்கு சரி செய்து கொடுப்பால். அதுக்கான பிராய்ச்சித்தங்களை சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் இந்த 2021 தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருந்த அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பர மீசநேசன் சுவாமிகள். நன்றி, ஆசீர்வாதம், நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.